Students, I am Vino. 11th Math Chapter 3 la exercise 3.1 la 9th question paakalam. Question enna koduthirukanga na if sec theta plus tan theta is equal to p, obtain the values of sec theta, tan theta and sin theta in terms of p appdin solirukanga. So ipa idhula irundhu sec ana tan ana sin ana appdin solittu value vandha nama find out pannanum. Edhula p abdingara and term vachi da find out panna porama. So, 9th one. So, given enna kuduthirukanga appdin pathingana odney onna dhaan kuduthittu nammalku moonu idha kandupidikka solirukanga. So, and the one enna na sec theta plus tan theta is equal to p. நம்மளுக்கு சீக்கும் டேனு வச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து என்ன தெரியும்னா சீக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். சரி, இப்போ இந்த ரிசல்ட் எடுத்துப்போம். இது ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ என்ன எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ சீக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா இன்ட்டு சீக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக பி. அப்போ சீக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ சீக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை பி. இது வந்து ஈக்குவேஷன் டூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேஷன் ஒன்னையும் ஈக்குவேஷன் டூவையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணோன்னா சீக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தான் ஆட் பண்ண முடியும். சீக் டீட்டா மைனஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஒன் பை பி கேன்சல். அப்போ என்ன ஆகும்? டூ சி தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி. ஓகேவா? அப்போ இதில் வந்து சீக் தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை டூ பி. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஏன்னா அவங்க நம்மளுக்கு மூணு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அதில் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்? ஈக்குவேஷன் ஒன்னையும் ஈக்குவேஷன் டூவையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? சீக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா மைனஸ் ஆஃப் சீக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஒன் பை பி. இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். ஸோ சீக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா மைனஸ் சீக் டீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி. ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அது இப்போது என்னாகும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? டூ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை பி. நம்மளுக்கு என்ன தேவை? டேன் ஸ்கொயர் தான். ஸோ டேன் தான். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ பி. ரெண்டாவதும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சைன் கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவேஷன் த்ரீ, இது ஈக்குவேஷன் ஃபோர். இப்போ ஈக்குவேஷன் த்ரீயவும் ஈக்குவேஷன் ஃபோரையும் டிவைட் பண்ணி அதாவது சைன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். த்ரீயவும் ஃபோரையும் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும்? சீக் டீட்டா பை டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை டூ பி, பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ பி. சீக் அப்படிங்கிறது ஒன் பை காஸ், சீக் அப்படிங்கிறது ஒன் பை காஸ், டேன் அப்படிங்கிறது வந்து சைன் பை காஸ். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை டூ பி என்ட்டு டூ பி பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இது எதுவும் கேன்சல். இப்போ இது என்னாகும்? ரெசிப்ரோக்கலாக போகுமா? ஸோ ஒன் பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். இப்போ இதுவும் கேன்சலா? அப்போ ஒன் பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி ஸ்கொயர் மைனஸ் ஒன். நம்மளுக்கு க்வெஸ்சனில் கேட்டது சைன். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். அப்போ சைன் தீட்டா பை ஒன்று ஆகும். இங்கிட்ட மாறினா இங்கிட்டும் தான் மாறும். பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ நம்மளுக்கு க்வெஸ்சனில் கேட்டிருந்தது சீக்கு டேனு சைனு, சைனு சீக்கு டேனு. ஓகேவா? ஸோ அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வேல்யூவும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.